இணைந்திருக்கும் சோம் வணக்கம் தமிழ் ஊடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்றால் இன்று உலக மாணவர் தினம் அதாவது சர்வதேச மாணவர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய மதிப்பு என்பது எவ்வளவு தூரத்துக்கு சமூகத்திலே பங்களிப்பு செய்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதாவது மாணவர்கள் என்று முன் வந்தால் இந்த சமூகத்திலே பல மாற்றங்களை கொண்டு வரலாம். அதுக்கு பல உதாரணங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இன்று மாணவர்கள் மத்தியிலே வந்து அறிவுத்திறன் அதிகரிப்பதற்கான பல வழிமுறைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் படையணியாக ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த சமூகத்திலே பல விடயங்களை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு இடத்தினுடைய சுற்றுச்சூழலை சுகாதாரமான சூழலாக மாற்றக்கூடிய ஒரு திறன் மாணவர் படையணிக்கு இருக்கிறது. அதாவது மாணவர் குலம் ஒன்று சேர்ந்து விட்டால் சமூகத்திலே பல மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அது நோய் என்பது மட்டுமல்லாமல் பல, அதாவது ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியை உருவாக்கலாம். கல்வி மட்டத்திலே, அறிவு மட்டத்திலே, அதாவது ஒரு கற்ற மாணவர்கள் பலர் சேர்ந்து அறிவுபூர்வமாக சிந்திப்பார்களாக இருந்தால் சுற்றுச்சூழலில் இருக்கின்ற பலரை அறிவுள்ளவர்களாக அறிவுபூர்வமானவர்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு முடியும். அதேபோன்று ஒரு சுற்றுச்சூழலை தெளிவான ஒரு சுற்றுச்சூழலாக வைத்திருக்க அவர்களுக்கு முடியும். மாணவர்கள் தலைமைத்துவம் தாங்கி நடாத்துகின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் வெற்றியான விடயம்தான் எங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய செயல்பாடு தீவிரமாக இருக்கும். ஏனென்றால் மாணவர் பருவம் என்பது கிடைக்க பெறுதலுக்கான ஒரு அரிய பருவம். நாங்கள் இப்பொழுது இந்த மாணவர் பருவத்தை வந்து தொலைத்து விட்டதை நினைத்து நாங்கள் எண்ணுகிறோம், ஐயோ படிக்கின்ற காலத்தில் எங்களுடைய மாணவர் பருவம் எல்லாம் இவ்வாறு இருந்தது, அந்த நட்புகள் அவை, இந்த நட்புகள் அதே போன்று ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான வாழ்வியல் முறைகள் எல்லாம் இந்த சமூகத்திலே வந்து மாணவர் பருவத்தை சிறப்பாக எடுத்து காட்டி சென்றிருக்கிறது. மாணவர்களால் முடியாது என்று எதுவுமே இல்லை என்கிற நிலைப்பாடு சமூக மட்டத்திலே உருவாக்குவதற்கு மாணவர்களுடைய ஒற்றுமை ஒரு காரணமாக இருக்க வேண்டும். இந்த மாணவர் ஒற்றுமை சீர்குலைகின்ற பட்சத்தில் தான் சமூகத்திலே பலவிதமான சீர்கேடுகள் உருவாக்கின வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்று மாணவர்களை இலக்கு வைத்து பலவிதமான செயற்பாடுகள் சமூக ரீதியிலே வந்து நடைபெற்றாலும் கூட அதையும் எதிர்கொண்டு அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இங்கே முக்கியமான விடயம். அதாவது மாணவர்கள் என்கின்ற பொழுது சமூகத்தில் அவர்களுக்கு தனியான ஒரு பார்வை இருக்கிறது. மற்ற மனிதர்களை விட மாணவர்கள் என்கிற பொழுது சமூகத்தில் அவர்களுக்கான கௌரவம், அதே நேரத்தில் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் பல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாக்கி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ இந்த மாணவர் தினம் சர்வதேச ரீதியிலே கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை கூட நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்து விடலாம். என்ன காரணம் இல்லையா? ஆமாண்ணா, நீங்கள் கூறியது போலவே இன்றைய நாள் வந்து சர்வதேச மாணவர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. நீங்கள் கூறியது போலதான் இந்த மாணவர் பருவம் என்றது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாணவர் பருவம் என்றது மிகவும் முக்கியமானதொரு பருவமாக காணப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் நாங்கள் ஒரு எல்லா காலத்தையும் வந்து எங்களுடைய வீட்டில்தான் வந்து செலவழிப்போம். வீட்டை அதாவது தவிர்த்து அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பருவத்தில் அதிகளவான காலத்தை செலவிடுகிறோம் என்று பார்த்தோமானால் அது பாடசாலைகளை சொல்ல முடியும். அதாவது எங்களுடைய 6 வயதிலிருந்து தரம் 1 என்று தொடங்கவும் 6 வயதிலிருந்து 19 வயது வரையிலும் பாடசாலைகளில் எங்களுடைய கல்வியானது அதாவது உயர்தரம் வரையிலும் சென்றுவிடும். அதன் பின்னர் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி விட்டோமானால் வந்து ஒரு 20 தொடக்கம் 20 அதாவது இன்றைய காலகட்டத்தை பார்த்தோமானால் 20 வயதுல எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து சரியான குறைவாக இருக்கின்றது. 21 வயது தொடக்கம் 25 வயது வரையிலும் வந்து பல்கலைக்கழகத்திலும் வந்து நாங்கள் மாணவர்கள் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகின்றோம். ஆகவே குறிப்பிட்டு பார்த்தோமானால் அதாவது ஒரு 6 வயது தொடக்கம் 25 வயது வரையிலான அந்த கால பகுதியில் வந்து நாங்கள் மாணவர்கள் என்ற ஒரு போர்வையில் தான் வந்து இருக்கின்றோம். அந்த மாணவர்கள் என்று வந்து பல்வேறு விதமான செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளுகின்றோம். பாடசாலை காலத்தில் எங்களுக்கு கிடைத்து கொள்ளாத பல்வேறுபட்ட சலுகைகள் வந்து அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ஒரு பார்வையில் வந்து எங்களுக்கு கிடைத்துக் கொள்ளும். அண்ணன் ஏலவே சொல்லியிருந்தது போல இந்த மாணவர்களின் போராட்டங்களுக்கு பல்வேறு வகையிலான என்னென்ன சொல்ற வெற்றியெல்லாம் அளித்திருக்கின்றது என்பதற்கு வந்து நல்ல தக்க சான்றுகள் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டங்களை கூறிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம், எந்த விதமான செயல்பாடுகளுக்கும் முதலில் குரல் கொடுப்பவர்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் தான் வந்து காணப்படுகிறார்கள். அது தமிழர்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதாவது இனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சமயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மொழி சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முதலில் குரல் கொடுப்பவர்களாக பல்கலைக்கழக மாணவர்களே காணப்படுகிறார். அதனை தாண்டி ஏதும் போராட்டம் என்று வருகின்ற பொழுதும் கூட பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கு என்பது முக்கியமான ஒரு பங்காக காணப்படுகின்றது. அவ்வாறான போராட்டங்களும் கூட பல வகையில் வந்து வெற்றியளித்த போராட்டங்களாகத்தான் காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் வந்து இந்த மாணவர் தினத்திற்கான ஒரு வரலாறு ஒன்று காணப்படுகின்ற அந்த வரலாறு வந்து ஒரு போராட்டத்தினை அடிப்படையாக வைத்து கொண்டு காணப்பட்ட ஒரு வரலாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு என்னென்ன சொல்றது
துக்ககரமான ஒரு வரலாற்று சம்பவத்தில் பின்னணியில் உருவாகின ஒரு நாள் தான் வந்து இந்த நவம்பர் மாதம் 17 தேதி சர்வதேச மாணவர்களுக்கான தினமாக இருக்கின்ற அந்த வரலாறு தொடர்பாக இப்ப நாங்கள் பார்க்கலாம். என்னென்று பார்த்தோமானால் 1939 நவம்பர் மாதம் 17 தேதி வந்து செக்கோஸ்லோவாக்கியாவின் தலைநகரமாக இருக்கின்ற பிராக்கில் உள்ள சார்ஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து நாஜிகளால் ஜான் ஒப்டேன் என்பவர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். அதாவது மாணவ தலைவர்களில் ஒருவராகிய அந்த ஜான் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் வந்து செக்கோஸ்லோவாக்கியா தனிநாடாக வந்து உருவாக்கப்பட்டதன் வந்து அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்து அதை வந்து எதிர்ப்பதற்கான ஒரு போராட்டம், அதை வந்து ஆக்கிரமிப்பதற்கான ஒரு போராட்டம் ஒன்று, அதாவது மாணவர்கள் தலைமையிலான சார்ஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் தலைமையிலான ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் தான் வந்து ஜான் ஒப்லேடன் என்பவர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். அதனை தொடர்ந்து 9 மாணவர்கள், அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சார்ஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 9 மாணவர்கள் நாஜி படையினரால் வந்து தூக்கிலிடப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் 1200 மேற்பட்ட மாணவர்கள் வந்து சித்திரை செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு சித்திரை முகாமில், அதாவது சித்திரவதை முகாமிற்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் வந்து பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகப்படுகிறார்கள் அந்த மாணவர்கள், அதாவது சார்ஸ் பல்கலைக்கழக மாணவர்கள். இவ்வாறு இருக்கையில்தான் வந்து அந்த செக்கோஸ்லோவாக்கியாவில் இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களும் அந்த நாளில் வந்து மூடப்பட்டு அதன் பின்னர் வந்து கல்வி நடவடிக்கைகள் எதுவும் வந்து மேற்கொள்ளப்படாது என்று சொல்லி புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த நாளை குறிக்கும் விதமாகத்தான் அந்த நாளில், அதாவது நவம்பர் மாதம் 17 தேதி சர்வதேச மாணவர் தினம் என்பது வந்து கொண்டாடப்படுகின்றது. இது முதன் முதலில் வந்து 1941 லண்டனில் உள்ள சர்வதேச மாணவர்கள் கவுன்சிலால் வந்து கடைபிடிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து வந்து மாணவர்களின் எழுச்சியை வந்து சர்வதேச அளவில் நினைவுபடுத்துவதற்காக வந்து நவம்பர் மாதம், ஆண்டுதோறும் இருக்கின்ற நவம்பர் மாதம் 17 தேதி வந்து சர்வதேச மாணவர் தினம் என்பது வந்து கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த மாணவர் தினம் கொண்டாடப்படுவதற்கு ஒரு பாரிய துக்ககரமான சம்பவம் தான் வந்து நினைவேந்தப்படுகின்றது. 9 மாணவர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள். 1200 மேற்பட்ட மாணவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை வந்து நினைவு கூறும் முகமாகத்தான் இன்றைய நாளளவில் வந்து சர்வதேச மாணவர் தினம் என்பது கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த ஒரு தினத்தில் தான் வந்து நேற்றிரவு ஒரு தகவல் வெளியாகி இருந்தது, அண்மையில் வந்து புலமை பரிசில் பரீட்சையை பெறுபவர்கள் வந்து வெளியாகி இருக்கின்றது என்பது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் தான் இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது நடைபெற்றிருந்தது. மிக விரைவில் ஒரு 1.5 மாதம் ஆவதற்கு முன்னரே வந்து அந்த புள்ளிகள் அனைத்துமே வெளியாகி இருக்கின்றன. வெட்டுப்புள்ளிகளும் கூட வெளியாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தை பார்த்தோமானால் 145 வெட்டுப்புள்ளிகளும், கொழும்பு மாவட்டத்தில் 147 புள்ளிகளும் வந்து வெளியாக இருக்கின்றது. வந்து இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது வந்து அண்மை காலமாக பலராலும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பரீட்சையாக தான் காணப்படுகின்றது. என்ன உண்மையிலே, அதாவது நாங்கள் மாணவர் தினம் என்கிற பொழுது இந்த மாணவர்கள் தினம் ஏன் கொண்டாடப்படுகின்றது அடிப்படையை பார்த்தோம், மாணவர்களுடைய பெருமைகளை பற்றி பார்த்தோம், அடுத்து மாணவர்களுடைய சில விடயங்கள், மாணவர்களுக்கான நெருக்கடிகள், உள நெருக்கடிகள் பற்றியும் பார்க்க வேண்டும். புலமை பரிசில் பரீட்சை என்கிற பொழுதே மாணவர்கள் மட்டத்திலே பல விடயங்களிலே வந்து ஒரு போட்டி பரீட்சை தான், அதாவது அது புலமை பரிசிலை பெற்றுக் கொடுப்பதற்கான அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு பரீட்சை மாத்திரமே. இதில் சித்தி பெற்றுவிட்டோம், சித்தி பெறவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்து மாணவர்கள் மத்தியிலே பெரிய மன அழுத்தத்தையும் உள ரீதியிலான ஒரு தாக்கத்தையும் கொண்டு வருகிறது. அது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது பெற்றோர்கள் மத்தியிலே. அதாவது ஒரு பிள்ளை பரீட்சையிலே சித்தி எழுதி விட்டான் என்றால் அந்த குடும்பத்திலே ஒரு குதூகலம் இருக்கும். அதே பரீட்சையிலே இன்னொரு மாணவன் சித்தி பெறவில்லை என்கின்ற பொழுது இன்னொரு குடும்பத்திலே அது பாரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து விடுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக்கொண்டால், ஒரு 5 வருடத்துக்கு முன்பு புலமை பரிசில் எழுதிய பரீட்சையை பரீட்சையிலே சித்தி பெற்ற, சித்தி பெறாத ஒரு மாணவன் அல்ல சித்தி பெற்ற மாணவன் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்ளும், சரி, சித்தி பெற்ற மாணவனுக்கு 165 புள்ளிகள் என்றால், இப்பொழுது ஒரு மாணவன் 5 வருடத்துக்கு பிறகு இன்னொரு மாணவன், அதாவது வேறொரு இடத்திலே ஒரு மாணவன், ஒரு அவருடைய அயலவர்களோ அல்லது உறவர்களோ ஒரு புலமை பரிசில் பரீட்சை எழுதி விட்டார் என்று வைத்துக் கொள்வோம், அந்த மாணவன் 175 புள்ளிகளை எடுத்து விட்டார் என்றால், இங்கே சிக்கல் என்னென்றால் அந்த பெற்றோர் சொல்லி காட்டுவார்கள், பார், அவன் 175 புள்ளிகளை எடுத்து வைத்திருக்கிறான், நீ உன்னுடைய பரீட்சையில் 165 புள்ளி தான் எடுத்திருக்கிறாய் என்று. எப்போ நடைபெற்ற, எத்தனையாவது ஆண்டிலே நடைபெற்ற பரீட்சையினுடைய பருவம் இருக்கும், அந்த பாடத்திட்டம் ஏதோ வேற வகையாக இருக்கும். ஆனால் இன்று 5 வருடம் கழித்து இந்த மாணவன் எழுதிய பரீட்சை இன்னொரு வேறு பருவத்திலே, அதாவது வேறு பரீட்சை மட்டமாக இருந்திருக்கும், பாடப்பரப்புகள் வேறு ஆக இருந்திருக்கும். அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு இன்று புலமை பரிசில் பரீட்சையினுடைய அந்த முடிவுகளுடைய தாக்கம் எங்களுடைய பெற்றோர் மத்தியிலே இருக்கிறது.
அவன் 5 வருடத்துக்கு முதல் எடுத்த 165 புள்ளியும் இன்று 5 வருடத்துக்கு பிறகு எடுக்கின்ற 175 புள்ளிக்கும் இடையிலான நீ அவனை போன்று எடுக்கவில்லை என்கிற ஆதங்கம் இன்று பலரிடம் இப்படி இருக்கிறது என்றால், அந்த ஒரே மட்டத்திலே இன்று பரீட்சை எழுதி தங்களுடைய புள்ளிகளை எடுக்க முடியவில்லையே, எங்களுடைய வெட்டுப்புள்ளி யாழ்ப்பாண மாவட்டத்திலே 145 புள்ளி என்றால் அதை பெற முடியவில்லை என்கின்ற ஏக்கம் உள்ள பிள்ளைகளுக்கும் இன்று அந்த சித்தி எழுதிய பிள்ளைக்கும் இடையிலான பெற்றோர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 5 வருடத்துக்கு முதலே இவ்வாறான நிலை என்றால் இன்று உடனடியான மட்டத்தில் எப்படியான நிலை இருக்கும் என்பது சமூகத்தில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பரீட்சையினுடைய முடிவு தாக்கம் செலுத்துகிறது என்பது கவலைக்குரிய ஒரு விடயம். சித்தி என்கிற பொழுது அரசாங்கமே சொல்லிவிட்டது, நீங்கள் இத்தனை புள்ளிகளுக்கு மேல், அதாவது 75 புள்ளிகளுக்கு மேல் எடுத்தாலே 70 புள்ளிகளுக்கு மேல் எடுத்தாலே சித்தி தான், அது அரசாங்கம் அனுமதித்த புள்ளி 70 புள்ளிகளுக்கு மேல் எடுத்தாலே சித்தி. ஆனால் நீங்கள் புலமை பரிசில் பெறுவதற்கான வெட்டுப்புள்ளி தான் இந்த 145 புள்ளியை ஒழிய நீங்கள் பரீட்சையிலே பாஸ் பண்ணவில்லை என்பது அர்த்தம் அல்ல. 70 புள்ளிகளுக்கு மேல் எடுத்த பிள்ளைகளே அது பாஸ் தான், அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அரசாங்கத்தினால் கூட. ஆனால் நாங்கள் இந்த வெட்டு புள்ளிகளுக்கு மேலே எடுக்கவில்லை என்பதற்காக இன்று பல விதமான நெருக்கடிகளை மாணவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கின்ற மாணவனை, அதாவது புள்ளியிலே சித்தி அடைந்த மாணவனை ஒப்பிட்டு பார்த்து பேசுகின்ற பொழுது அந்த மாணவன் உள்ள ரீதியிலே ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொள்கிறான். அதே போன்று பாஸ் பண்ணிய பிள்ளைகள் என்று நாங்கள் இப்பொழுது பெருமைப்பட்டாலும் கூட அந்த பிள்ளைகளுடைய தொடர்ச்சியான கல்வி நிலைமை எப்படி இருக்குமோ என்பது எங்களுக்கு தெரியாது. சில வேளைகளில் உயர்தர பரீட்சை காப்பது சாதன பரீட்சையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடையாத மாணவன் பிரகாசிக்கின்ற வாய்ப்புகள் நிறைவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவன் பிரகாசிக்க தவறிய வாய்ப்பையும் பார்க்கிறோம். அவ அதையும் இதையுமெல்லாம் ஒப்பிட்டு நாங்கள் மாணவர்களை உள்ள நெருக்கடிக்கு உள்ளாக்குவது என்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விடயம். அது பெற்றோர்கள் மத்தியிலே நிச்சயமாக எடுத்து செல்ல வேண்டிய விடயம். ஏனென்றால் இன்று தங்களுடைய பிள்ளைகள் இந்த புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தி அடையவில்லை என்கின்ற ஏக்கம் என கலக்கம் பெற்றோர்களுக்கான உள்ள நெருக்கடி இருக்கும். பக்கத்து வீட்டு பிள்ளை பாஸ் பண்ணி விட்டதுடைய என்னுடைய பிள்ளை பாஸ் பண்ணவில்லை என்கிற அந்த ஏக்கங்கள் வந்து இன்று நாங்கள் இதை ஏன் சொல்கிறோம் என்றால், பிள்ளைகள் தங்களுடைய பரீட்சையிலே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். 6 ஆண்டு இருக்கிறது, அதே போன்று காப்போத சாதன தரம் இருக்கிறது, காப்போத உயர்தரம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான பரீட்சைகள் என்பது இதுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, இன்னும் இருக்கின்றது, அவர்கள் இன்னும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இதை மட்டுமே நாங்கள் முடிவுகளாக எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை உள்ள நெருக்கத்துக்கு ஆளாக்க கூடாது என்பதை நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கிறது இல்லையா ரோஹிணி? ஆமாண்ணா, நீங்கள் கூறியது போல மற்ற இந்த புலமை பரிசில் பரீட்சை என்று பார்த்தோமானால் வந்து அது 10 வயதிலே ஆரம்பிக்கின்றது. அந்த பரீட்சை 10 வயதில்தான் பரீட்சை ஆரம்பிக்கின்றது. ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள் வந்து 8 வயதிலிருந்தே தொடங்கி விடுவார்கள். பிள்ளைகளை வந்து டியூஷனுக்கு கொண்டே போய் விடுறதும் சரி, ஒரு டியூஷன் என்றாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நேரத்தை, அந்த பருவத்தை, அந்த குழந்தை பிள்ளை சிறுபிள்ளை பருவத்தில் வந்து ஓடி ஆடி தெரியணும், விளையாடி தெரியணும், இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே தவிர்த்து 8 வயதிலிருந்தே தொடங்கிடுவார்கள். ஸ்கூல் முடிஞ்சு வந்த அப்புறம் வந்து 2 மணி 3 மணி மட்டும் இந்த கிளாஸ், அப்புறம் 4 மணி 5 மணி மட்டும் இன்னொரு கிளாஸ், அப்புறம் நைட்டில் வந்து பர்சனல் கிளாஸ் என்ற வாழ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த 8 வயசுல இருந்தே அந்த புலமை பரிசில் பரீட்சைக்கான தயார் படுத்தல் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து மாணவர்களுக்கான ஒரு மன உளைச்சல் என்றுதான் வந்து அண்மையில் கூட பல தகவல்கள் வந்து வெளியாக இருந்தன. சின்ன வயசுலேயே வந்து எல்லா மாணவர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் என்று, மாணவர்கள் தவிர்த்து மாணவர்களுடைய பெற்றோருமே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். ஏனெண்டா வந்து அந்த பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறதாக இருந்தாலும் சரி, அல்லது போனால் டியூஷனுக்கு கூட்டிட்டு போகிறதாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்து பெற்றோர் தான் கூட்டிட்டு போவினம். ஸோ அந்த பெற்றோருக்குள்ளேயுமே வந்து சில முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஏனென்னு சொன்னால் இப்போ டியூஷனுக்கு கூட்டிட்டு போக வந்து எல்லாருமே விட்டுட்டு வந்துடுவினம், பட் திரும்ப டியூஷன் முடிஞ்ச பிள்ளைகளை கூட்டிட்டு வரையில இப்போ 4 மணிக்கு கிளாஸ் முடியும்ண்டே எல்லாருமே 3:45 டியூஷனுக்கு போயிருவினம் ஏற்றுறதுக்கு. அப்ப அங்க நிறைய பெற்றோர் வந்து தங்களுக்குள்ளே இருந்து கலந்து பேசுற ஒரு தன்மை கூட காணப்படும். என்ற பிள்ளை வந்து இந்த பரீட்சையில் எவ்வளோ புள்ளி எடுத்திருக்கிறார், உங்களோட பிள்ளை எவ்வளோ புள்ளி எடுத்திருக்கிறேன்னு பாக்கிக்கலாம் வந்து குறைவான புள்ளி எடுத்திருக்கிற பெற்றோர் வந்து அந்த டைம்ல வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அந்த ஒரு என்னன்னு சொல்றது அந்த ஒரு மனக்கூணி குறைவான தன்மையை வந்து பிள்ளைகளிடத்துலாம் கொண்டே காட்டுவார்கள். அந்த பிள்ளை வர எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்கே, உன்னால் எடுக்க இல்லாமல் இருக்குது, படி 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 என்ற அந்த பிள்ளைகளின் மேல் திணிக்கின்ற தன்மை வந்து பெற்றோர்களிடத்தில் காணப்படுகின்றது. ஆகவே அந்த 10 வயது பிள்ளைகளில் வந்து இவ்வளவு ஒரு திணிப்பை திணித்தால் வந்து அவர்களுடைய மனநிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போல ஒரு மோசமான மனநிலையை தான் வந்து எட்டக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த 10 வயதில் புலமை பரிசில் பரீட்சை என்பது வந்து நாங்கள் அவ்வளவு தூரத்திற்கு கொண்டு போகாமல் வந்து அதனை ஒரு சாதாரண பரீட்சையாக கடந்து வாய்ப்புகள்
தொடர்ந்து நாங்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் உரிமைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கான வழிமுறைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே தவறு. நாங்கள் காப்போது சாதன தினம் பாஸ் பண்ணவில்லை என்பதற்காக உடனடியாக அடுத்த கட்டத்திலே உனக்கு படிப்பு சரிபெறவில்லை என்று சொல்லி நாங்கள் வேறு வேலைகளுக்கு சேர்த்து விடுகிறோம். அது தவறு. ஆனால் பிள்ளைகளுக்கு அதற்கான அடுத்த கட்ட வாய்ப்புகளை பெற்றோர்கள் தேடி அறிந்து அல்லது பிள்ளைகள் மூலம் அறிந்து கொண்டு அதை அவர்களுக்கு கற்பிப்பதுதான் பெருமை என்பது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாதனால் தான் இந்த கல்வி ரீதியிலான மாணவர்களுக்கான உள்ள நெருக்கீடுகள் அதிகரிக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். இது மாணவர் தினம் என்பதனால் மாணவர்களுக்கு எதிரான அனைத்து விடயங்களையும் இங்கே சொல்லத்தான் வேண்டியதாக இருக்கின்றது. அதே போன்று ஆசிரியர்களும் மாணவர்கள் மத்தியிலே பழகுகின்ற பொழுது, அதே போன்று மாணவர்களும் ஆசிரியர்களுடன் பழகுகின்ற பொழுது ஒரு சுமூகமான உறவு முறையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இன்று பிரதானமான ஒரு விடயமாக இருக்கிறது. என்று எங்கு பார்த்தாலும் இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக உருவெடுக்கின்ற தன்மை இருக்கிறது. இது சிறிய, அதாவது மாணவர் மட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பிரச்சனை, இது பெரிய வலிய ரீதியிலே கோட்ட மட்டங்களிலே வந்து பிரச்சனைகளாக உருவாகி பாடசாலைகளுக்கான இலக்கான பெயர்களை எல்லாம் சில வழிகளில் அது உருவாக்கி விடுகிறது. ஆகவே பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவு நிலையை சுமூகமாக கொண்டு செல்வதற்கேற்ற விதத்தில் வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு பிரச்சனை ஆகின்ற பொழுது அதை பூதாகாரமாக மாற்றாமல் பெற்றோராக இருந்தாலும் சரி, பாடசாலை நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் மத்தியில் தலைவர்களாக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை அந்த பாடசாலைக்குள்ளேயே தங்களுடைய பாடசாலைக்கு இழுக்கு ஏற்படாதவாறு சுமூகமாக முடிப்பதுதான் சிறப்பான விடயம். அதுதான் இன்றைய மாணவர் தினத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான விடயமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் என்னென்ன மன்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் ரோஹிணி அருந்தவசெல்வம் நன்றி.